இரண்டு வருடங்களுக்கு பிறகு வெளியாகும் அஜித் படம் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். மூன்று மெகா ஹிட்டுக்கு பிறகு ஹெச் வினோத் இயக்கும் நான்காவது படம் என்கிற எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம். இப்படி இன்னும் வலிமை மீதான ஏகோபித்த எதிர்பார்ப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். எதிர்பார்ப்புகள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் ஆக்ரோஷமாகிக் கொண்டே போகும் இந்த சூழ்நிலையில் வலிமை படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் வலிமை படம் பற்றிய முக்கியமான பல தகவல்களை புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேசினார். சமீபத்தில் வெளியான வலிமை மேக்கிங் வீடியோவில் அஜித் விபத்தில் சிக்கியது, அஜித்தின் அயராத உழைப்பு என பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அவர். ஸ்டன்ட் காட்சிகள் மேக்கிங் பற்றி பேச தொடங்கிய ஹெச் வினோத், பொதுவாகவே அஜித் சாருக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகம், நமக்கெல்லாம் சுண்ட விரலில் அடிபட்டால் கூட பயங்கர வலியா இருக்கும், நாலு பேருக்கு காட்டுவோம், தாங்கி தாங்கி நடப்போம், ஆனா அஜித் சார் அப்படி கிடையாது, வலிய வெளியவே காட்ட மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சவர அவருக்கு வலியை தாங்கும் சக்தி பழகிடுச்சு. ட்ரெய்லர்ல அஜித் சாருக்கு விபத்து ஏற்படுவது போல ஒரு சீன் வந்திருக்கும். விபத்து ஏற்பட்ட அந்த பைக் காட்சிகளை நாங்க 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து படமாக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு ஷூட்டிங் அப்போ தயாரிப்பாளரும் ஷூட்டிங்ல இருந்தாரு. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா பைக்ல இருந்து அஜித் சார் கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு அடிபட்டதும் எல்லாரும் பதறிட்டோம். நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், 2-3 நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு தயாரிப்பாளர் சொன்னாரு. ஆனால் அஜித் சார் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த காயத்தோடையே மறுநாள் இரவு ஷூட்டிங்ல வந்து நின்னாரு. அடுத்தடுத்தும் பைக் சேசிங் சீன் தான். பொதுவா பைக் சேசிங் சீன்ல 3 லேயர் உடைகளை அணிய வேண்டும். அடிபட்டு சதையெல்லாம் பீந்து போன புண்ணுக்கு மேல இப்படி 3 லேயர் உடை அணிவது எவ்வளவு ரிஸ்க்குன்னு நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படி ஒரு ரிஸ்கையும் அஜித் சார் எடுத்தாரு. 3 லேயர் உடைய போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி ரொம்ப இயல்பா வந்தாரு அவரு. அஜித் சாரோட அந்த உழைப்பை தான் நான் ட்ரெய்லர்ல காட்டினேன். ட்ரெய்லர் கட் முடிஞ்சதும் அதை தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் அனுப்புனேன். அவர் அஜித் சார் சீன் வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இருந்தாலும் அஜித் சார்ட்ட கேட்டுக்கோங்க என்று மட்டும் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது எனக்கு தெரியல. சாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. ஆனா பொதுவாகவே அஜித் சார் இது போன்ற விஷயங்களை வெளியிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்வாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் சம்மதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அஜித் சாரிடம் கத்துக்கிறதுக்குன்னு நான் நினைக்கிறது வலியை தாங்கும் அவருடைய மன உறுதியை தான். படப்பிடிப்புல ஏதாவது நடந்தா கத்தி சத்தம் போட மாட்டாரு அவரு. அதே நேரம் நம்மிடம் வந்து கவலைப்பட வேண்டாம், கடவுள் இருக்கார் அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு போவாரு. அவ்வளவு பாசிட்டிவானவர். மன வலிமையையும் உடல் வலிமையையும் அவரிடம் நாம கற்றுக்கொள்ள வேண்டியவை என்று எனர்ஜியாக நம்மிடம் பேசினார் வினோத். அஜித் குறித்து இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட வினோத் கிட்ட விஜயுடன் எப்போது இணைவீர்கள் என்று நாம் கேட்டோம். அதற்கு அவர், விஜய் சார 3 முறை சந்திச்ச, 2 முறை கதை சொல்ல வாய்ப்பு கொடுத்தாரு, நான் தான் சொதப்பிட்டேன், இன்னொரு வாட்டி நல்லா தயார் பண்ணிட்டு இன்னொரு சான்ஸ் கேட்பேன்னு உற்சாகத்தோட சொன்னாரு. அடடே என சொல்லி வி ஆர் வெயிட்டிங் சார் என்று நாங்களும் ஹெச் வினோத்துக்கு விடை கொடுத்தோம்.